இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சோம்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன் ஒர்க்கு தான் ஹெவியாக கொண்டு வந்திருக்கேன். இவங்க ரொம்ப கிராண்டாக எனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டோன் அப்படியே ஜொலிக்கணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்டோன் ஒர்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். அவங்க சாரீ கலர் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரு, அதனால் ஸ்கை ப்ளூ கலரும் பிங்க் கலரு கோல்டு கலரு மிக்ஸ் பண்ணி வர மாதிரி இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனு செயின் ஸ்டிச்சு சரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்தது சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். எந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போதுமே ஒரு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ட அப்புறம் தான் அடுத்த லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு அடுத்த லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பாயிண்ட் கேப் விட்டு மறுபடியும் ஜர்தோசி கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஜர்தோசிக்கு நடுவில் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த ஜர்கன் ஸ்டோன் ரொம்ப அழகாக இருக்கும், நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த ஜர்கன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியே இருக்குது, செகண்ட் குவாலிட்டியே இருக்குது. நான் போட்டிருக்க மாடல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் குவாலிட்டி. அதுலேயே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் அவ்வளோ அழகாக ஷைனிங்காக நல்லா ரிச் லுக்காக இருக்குது. நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் போடும்போது ரொம்ப அழகாக கிராண்ட் லுக்காக இருக்கும். நீங்கள் தனியாக ஸ்பெஷலாக இருப்பீங்க, உங்களோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜெர்கன் ஸ்டோனு அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லா இருக்கிற குவாலிட்டியை உங்களுக்கு யூஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு செயின் ஸ்டிச்சின்னு கொடுத்து இந்த ஹாஃப் இன்ச்சு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு அந்த நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு வளைவு லைட்டாக கொடுத்துக்கிறோம். சும்மா நம்ம மாடல் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே அதுக்கு அவுட்டரில் இந்த மாதிரி திலகம் ஷேப்பு கீழ் பாட்டில் மட்டும் ஒரு மூணு திலகம் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். முக்கியில் பாட்டில் மூணு திலகம் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுலேருந்து தொகை இருக்கிற மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு அந்த நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வளைவில் கரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நெக்கு என்ன பேட்டர்னோ சேம் அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டான ஒரு லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அந்த லைனில் திலகம் ஷேப்பு ஸ்டோனில் அந்த ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோன் திலகம் ஸ்டோன் மீடியம் சைஸ் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு அதுக்கப்புறம் ஜர்தோசி ரெண்டு பாயிண்ட்கே தள்ளி மறுபடியும் ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஜர்தோசிக்கு நடுவில் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். மறுபடியும் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் த்ரெட் லோடு பிங்க் கலரில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜரி த்ரோடில் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். டபுள் கலரில் ஹைலைட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். மறுபடியும் சுகர் பீடு கொடுத்துட்டு ஜர்தோசி ஜெர்கன் ஸ்டோனு சுகர் பீடுன்னு கொடுத்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ல எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்டும் ஸ்டோன் மட்டும் மாற்றிருக்கேன். இங்கே ப்ளூ கலர் வச்சது இடத்துல பிங்க் கலர் வச்சுருக்கேன், பிங்க் கலர் வச்ச இடத்துல ப்ளூ கலர் வச்சுருக்கேன். அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடுன்ட்டு மூணு ஸ்டோன் கொடுத்து அந்த ஸ்டோன்லேருந்து வளைவளைவாக வர மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங்கில் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதே மாதிரி
ஜர்கன் ஸ்டோனே கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஜர்கன் ஸ்டோனு, அந்த பக்கம் ஜர்கன் ஸ்டோனு, ஒரு ரெண்டு வளைவு ஜர்கன் ஸ்டோனு, ரெண்டு வளைவு சுகர் பீடு, ஜர்கன் ஸ்டோனு, சுகர் பீடு, ஜர்கன் ஸ்டோனுன்ட்டு ஆல்ரெடியும் மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா கிராண்ட் லுக்காக வந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபுல் ஃபுல் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன சக்ரீஸ் ஒன்று ஒட்டிட்டு சக்ரீஸ்க்கு மேலே ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டி அங்கங்கே ஃபுல்லாக டாட் வச்சு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. லாங் எல்போ ஸ்லீவு, ஃபங்க்ஷனுக்கு லாங் எல்போ ஸ்லீவ் போட்டால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் எல்லோருமே இப்போ இதாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது கல்யாண பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்காக ரெடி பண்ண ப்ளவுஸு. அவங்க லாங் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் எனக்கு வேணும்னு கேட்டதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் கொடுத்த சேம் நெக்லைனே கீழே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே மூணு திலகம் ஷேப் இருக்கிற மாதிரி, அது ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மூணு திலகம் ஷேப்பு வச்சோடனே ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அழகாக வந்திருக்கு. அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சேம் ஒர்க்கு நம்ம பேக்கில் என்ன திலகம் ஷேப்பில் ஒர்க் கொண்டு வந்தோமோ சேம் ஒர்க்கே அழகாக நீட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த திலகம் அந்த ஃப்ளவர் ஷேப்லேருந்து கொடி கொடியாக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கொடி கொடியாக வர்றதுக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனுக்கு அந்த பக்கம் சுகர் பீடு, இந்த பக்கம் சுகர் பீடுன்ட்டு எல்லா வளைவுமே நீட்டாக அழகாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வளைவுக்கு நடுவில் சின்ன திலகம் ஷேப்பு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு சென்டரில் த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ப்ளூ கலர் த்ரெட் லோடும் பிங்க் கலர் த்ரெட் லோடும் கலந்து வரும்போது ப்ளவுஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டிட்டு சக்ரிஸ்க்கு கீழே தச்சுட்டு மேலே ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன் ஒர்க்கு தான் ஹெவியாக கொண்டு வந்திருக்கேன். இவங்க ரொம்ப கிராண்டாக எனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டோன் அப்படியே ஜொலிக்கணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்டோன் ஒர்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த இப்போ டார்க் பிங்க் கலர் ப்ளவுஸுக்கு ஸ்டோன் ஒர்க்கு வரும்போது ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லோட் ஸ்டிச்சு. அவங்களோட சாரீ கலரு ப்ளூ கலர்னால ப்ளூ கலர் கொஞ்சம் கொண்டு வரமேன்ட்டு அந்த ப்ளூ கலரில் லோட் ஸ்டிச்சு சின்ன லீஃப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிங்க் கலரும் ப்ளூ கலருமே மாற்றி மாற்றி கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லாங் எல்போ ஸ்லீவு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. ஃப்ரண்ட் போர்ஷன்லையுமே ஹெவியாக ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபங்க்ஷனில் இது அவங்களோட கல்யாண ப்ளவுஸு. அவங்க கல்யாண ப்ளவுஸோ கல்யாணத்துக்கு அன்னைக்கு இந்த ப்ளவுஸ் அவங்க சாரியோடு போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. அந்த லைட் வெளிச்சத்துக்கு அவங்க இந்த சாரியை போடும்போது இன்னொன்று ரொம்ப அழகாக ஜொலிப்பாங்க. இது மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனுக்கு பிரபாஸ் டிசைனில் ப்ளவுஸ் மெட்டீரியல் ப்ளவுஸும் மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் அனுப்பிவிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்களும் அழகாக போட்டுக்கலாம். இதுக்கான கிளாஸஸே எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டுக்கலாம். அதை நீங்கள் பிஸ்னஸாகவும் செய்யும்போது உங்களுக்கு மாதம் ஒரு வருமானம் வீட்டில் இருந்தபடியே கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.